ராயல் என்ஃபீல்ட் அண்டர் 350 மெட்ரோ வேரியன்ட் பார்க்கலாம். மெட்ரோ வேரியண்ட்டில் எக்கச்சக்கமான கலர் ஆப்ஷன்ஸோட இப்போ இந்த வண்டி லான்ச் பண்ணியிருக்காங்க. மெட்ரோ வேரியண்ட்டோட பேசிக் ப்ரைஸ் மிட் ரேஞ்சில் பார்த்தவங்களுக்கு 188,000 ஆரம்பித்து 194,000 வரைக்கும் இந்த வண்டியோட கலர் ஆப்ஷன்ஸோட வண்டியோட ப்ரைஸும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த அண்டர் 350 மெட்ரோ வேரியண்ட் பார்த்தவங்களுக்கு மிட் ரேஞ்சாக இருந்தாலும் 188,000 பார்த்தவங்களுக்கு சிங்கிள் டோன் கலரில் கொண்டு வந்திருக்காங்க. அதில் உங்களுக்கு மெட்டாலிக் ஃபினிஷிங் கொண்டு வந்திருக்காங்க. இதே டபுள் டோன் கலரில் உங்களுக்கு வண்டி ஓடணும், ரெபிள் மாடலான மெட்ரோ டாப் எண்ட் மாடல் 194,000 கொண்டு வந்திருக்காங்க. இந்த அண்டர் 350 வண்டியை பார்க்க ரொம்பவே ஒரு ஷார்ட்டான வண்டியாக இருக்குது. டாலர் ரைடு, ஷார்ட்டர் ரைடு, ஈஸியாக லேடிஸும் இந்த வண்டியை ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் ரொம்பவே உங்களுக்கு வண்டியோட சீட்டிங் போர்ஷன் ஹைட்டை கம்மி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. பார்க்க ரொம்ப சூப்பராகவே இருக்குது. டியூல் டோன் கலரில் பார்க்கும்போது வண்டி ரொம்ப சூப்பராகவே இருக்குது. மெட்ரோ வேரியண்ட்டில் டேங்கில் பார்த்தவங்களுக்கு ராயல் ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் என்ஃபீல்டு ஒரு பக்கம் கொண்டு வந்திருக்காங்க. கிராஃபிக்ஸ் பார்க்க சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இந்த ராயல் என்ஃபீல்டு அண்டர் 350 மெட்ரோ வேரியண்ட்டில் பார்த்தவங்களுக்கு ஒவ்வொரு கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபியூல் டேங்கில் பார்த்தவங்களுக்கு ராய், ராயல் அந்த மாதிரி நேம் சேஞ்சஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் பார்க்க அழகாகவே இருக்குது. இந்த அண்டர் 350 மட்டும் சைட் பாக்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. இதில் அவங்க எந்த ஒரு மாற்றமும் கொண்டு வரல. பட் கிராஃபிக்ஸ் சேஞ்சஸ் பண்ணுறதுலாம் ஃபியூல் டேங்கில் பார்த்தோம்னா உங்கள் டோட்டலாக கிராஃபிக்ஸ் சேஞ்சஸ் பண்ணிட்டே வராங்க கலர் ஆப்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. அண்டர் 350 மெட்ரோ வேரியண்ட்டில் பார்த்தவங்களுக்கு வண்டியோட ஃப்ரண்ட் செக்ஷன் ஆலஜன் செட்டப்பில் வண்டியோட ஹெட்லாம்ப் கொண்டு வந்திருக்காங்க. டிஆர்ஆர் லைட்டும் ஆலஜன் செட்டப்பில் கொண்டு வந்திருக்காங்க. வண்டியோட இண்டிகேட்டர் எல்இடி செட்டப்பில் ஏன்னா இருக்கும்னு எதிர்பார்த்தோம். பட் ஆனால் எல்இடி செட்டப்பில் வண்டியோட இண்டிகேட்டர் இல்லை, ஆலஜன் செட்டப்பில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த வண்டி டியூவல் ஏபிஎஸ் சேனலில் வண்டி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 300mm டிஸ்க்கும் ரியலில் உங்களுக்கு 270mm டிஸ்க் கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு பிஸ்டன் கேலிபர் டிஸ்க் கொண்டு வந்திருக்காங்க. ரியலில் பார்த்தவங்களுக்கு சிங்கிள் கேலிபர் டிஸ்க் கொண்டு வந்திருக்காங்க. வண்டியோட டயர் 17 inches அலாய்வில் கொண்டு வந்திருக்காங்க. டியூப்லெஸ் டயர் கொண்டு வந்திருக்காங்க. ஃபுல்லி பிளாக் இன்ஜின், அலாய்வில், சைலன்சர் எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லி பிளாக் ஃபினிஷில் கொண்டு வந்திருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. செகண்ட் ஒன் ஃபியூல் டேங்கில் பார்த்தவங்களுக்கு ஒரு டியூல் டோன் கலரில் கொண்டு வந்துருக்காங்க. ஒரு பக்கம் ராயல், இன்னொரு பக்கம் என்ஃபீல்டு கொண்டு வந்துருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. தேர்ட் ஒன், இந்த வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் சிங்கிள் பாட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் உங்களுக்கு ஃபுல்லி டிஜிட்டலில் கொண்டு. இதில் உங்களுக்கு நியூட்ரல் இண்டிகேட்டர், ஏபிஎஸ் இண்டிகேட்டர், சர்வீஸ் இண்டிகேட்டர் எல்லாமே இந்த கன்சோலில் கொண்டு வந்துருக்காங்க. அடுத்து இதில் உங்களுக்கு கியர் போஷன் இண்டிகேட்டர் எல்லாமே இந்த கன்சோலில் கொண்டு வந்துருக்காங்க. இதில் உங்களுக்கு சைஸ் அண்ட் இண்டிகேட்டர் மட்டும் இதில் கொண்டு வரல. பட் ஆனால் சைஸ் அண்ட் இன்ஜின் கட் ஆஃப் ஃபியூச்சர் இந்த வண்டியில் இருக்குது. ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு மீட்டர் 350 பார்த்த அதே சேம் தான் இந்த அண்டர் 350 கொண்டு வந்திருக்காங்க. லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ட்ரிப் சேஞ்சஸ்க்கான பட்டன் பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐ பட்டன் கொண்டு வந்திருக்காங்க. அந்த மெனு பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது ட்ரிப் ஏபி ஆப்ஷன் சேஞ்சஸ் ஆகும். லெஃப்ட் அண்ட் ரைட் இண்டிகேட்டர் ஆர்என், ராயல் என்ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஆர்என் எப்போவுமே நல்லா ப்ரீமியமாக இருக்கும். அதே போல் இந்த வண்டியில் உங்களுக்கு நல்ல ப்ரீமியமாகவே இருக்குது. அடுத்து இதோட ஒரு ஷீட் உங்களுக்கு ரைடிங் பொசிஷன் பார்த்தவங்களுக்கு நல்ல குஷன் தர மாதிரி லெதர் ஃபினிஷிங்கில் ஷீட் கொண்டு வந்துருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தவங்களுக்கு டியூல் ஸ்டிச்சிங்கில் கொண்டு வந்துருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகாகவே இருக்குது. ரவுண்ட் ஷேப்பில் பில்லியன் பொசிஷன் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. டபுள்ஸ் போகிறவங்களுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக தரும். பட் லேடிஸ் உட்காரும் போது அந்த கட் கிராபில் இருக்கிறனால அவங்களோட ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ரியர் டெயில் செக்ஷன் பார்த்தவங்களுக்கு மீட்டியா 350 பார்த்த அதே தான் ரியர் டெயில் செக்ஷன். உங்களுக்கு ரியரில் உங்களுக்கு எல்இடி செட்டப்பில் டெயில் செக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இண்டிகேட்டர் ரவுண்ட் ஷேப்பில் தான் இருக்குது. பட் அதுலேயும் உங்களுக்கு ஆலஜி செட்டப்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த வண்டியோட இன்ஜின் 349cc இன்ஜினும் அதே போல் வண்டியோட பவர் பார்த்தவங்களுக்கு 20.2 PS பவரும் டார்க் உங்களுக்கு 27 nm டார்க்கும் கொண்டு வந்திருக்காங்க. வண்டியோட வெயிட் கிளாசிக் ரீபான் அது கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டியோட வெயிட் 14 kg வண்டி வெயிட் கம்மி பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த அண்டர் 350 வெயிட் பார்த்தவங்களுக்கு 181 kg வண்டியோட வெயிட் கொண்டு வந்துருக்காங்க. இதனால் இந்த வண்டி லேடிஸும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம், ஜென்ஸும் ஈஸியாக ஹேண்டில் பண்ண மாதிரி தான் வண்டியை ரொம்பவே வெயிட் கம்மி பண்ணி கொண்டு வந்துருக்காங்க. இது சிட்டி டிரைவுக்கும் சரி ஹைவே டிரைவுக்கும் கம்ஃபர்டபுளாக போகிற மாதிரி தான் இப்போ இந்த வண்டியை கொண்டு வந்துருக்காங்க. இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் பார்க்கும்போது மீட்டியா 350 பார்க்குற அதே சேம் ஃபீல் தான் இந்த எக்ஸாஸ்ட்லேயும் தெரியுது. இதில் இவங்க எந்த ஒரு மாற்றமும் கொண்டு வரல. பட் சைலன்ஸர்லாம் பார்த்தவங்களுக்கு ரொம்ப சின்னதாக கொண்டு வந்துருக்காங்க. ஆனால் ரொம்ப அழகாகவே இருக்குன்னு சொல்லலாம். அது ராயல் என்ஃபீல்டு அண்டர் 350 மெட்ரோ வேரியண்ட் 188,000 ஆரம்பித்து 194,000 வரைக்கும் இவங்க ப்ரைஸ் டீட்டில் கொண்டு வந்திருக்காங்க. இதில் மிட்வே ரேஞ்சிலேருந்து டாப் வேரியண்ட் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. அண்டர் 350 கம்ப்ளீட் டீட்டெயில் ரிவ்யூ 2 or 3 days நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்ஃபோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.